மாரியப்பன் தங்கவேலு தடைவள தாண்டி தங்கம் வென்ற தங்கமகன். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகில் உள்ள பெரிய வடக்கம்பட்டியில் 1995 ஆண்டு தங்கவேலு சரோஜாதேவி தம்பதியருக்கு மகனாக பிறந்தான். தனது 5 வயதில் ஒரு சாலை விபத்தில் தனது வலது காலை இழந்தார். தன் காலை இழந்த நிலையிலும் விளையாட்டின் மீது இருந்த ஆர்வம் காரணமாக உயரம் தாண்டும் போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்றார். பொது பிரிவில் பங்கேற்று வந்த இவர் 2013 ஆண்டு முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகளில் பங்கேற்க தொடங்கியார். இவரின் திறமையை அறிந்த பயிற்சியாளர் சத்யநாராயணா தன்னுடைய பயிற்சி அகாடமியில் சேர்த்து கொண்டார். இவருடைய பயிற்சியின் காரணமாக 2016 ஆண்டு மார்ச் மாதம் துனிசியாவில் நடைபெற்ற ஐபிசி கிராண்ட் பிரி போட்டியில் 1.78 மீட்டர் உயரம் தாண்டி ரியோ மாற்றுத்திறனாளர் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார். ரியோ மாற்றுத்திறனாளர் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்காக முதல் தங்கப்பதக்கத்தை பெற்றுத்தந்தார். எளிய குடும்பத்தில் பிறந்து தனது வலது காலை இழந்திருந்த போதிலும் தனது அயராத உழைப்பினால் தாய்நாட்டிற்கும் மட்டுமல்லாது தன்னை ஈன்ற தாய்க்கும் பெருமை சேர்த்துள்ளார் மாரியப்பன். இன்னும் பெரிய மெடல் வாங்கி இன்னும் இதோட மேலும் இன்னும் நாங்கள் சந்தோஷங்க. வெளியில் 75 லட்சம் கொடுக்குறோம்னு சொல்லி இன்னும் எங்களுக்கு பெருமைங்க. ஓகே, ரொம்ப புகழியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய்.